நம்ம என்ன பார்க்க போறோம்னா மழைக்கு இதமா காளான் சூப் செய்ய போறோம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு pan வச்சுக்கலாம். அதுல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டா வதக்கிக்கலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கப் காளான் பொடியாக கட் பண்ணதை எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ காளான் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதால் ஒரு 3 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம இறக்கலாம். இப்போ காளான் வெந்துடுச்சு. இதை நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆற விட்டு இது மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வடிகட்டினதை காளான் அரைச்சாச்சு. அதிலே நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வடிகட்டின தண்ணி வந்து நம்ம இந்த பேனில் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சு விழுதில் இந்த வடிகட்டின தண்ணி ஃபுல்லாக கலந்து ஊற்றியாச்சு. 3 கப் தண்ணி. அது கொஞ்சம் கொதிக்கட்டும். உப்பு வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் போடணும். அதனால் நம்ம கொதித்து இறக்கும் போது உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து 4 ஸ்பூன் பால் வச்சுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 1 1/4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து கலந்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் கலந்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கலந்தோடனே கொஞ்சம் திக்னஸ் வந்துச்சு பாருங்கள். அப்போ தான் நம்ம ஸ்பூனில் எடுத்து குடிக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து தான் சேர்க்கணும். குடிச்சு பார்த்துட்டு கூட அதை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாகிட்டாலும் நம்மளால் அதை குடிக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காளான் வந்து கொஞ்சோண்டு லேட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். அது வந்து நமக்கு வாயில் வந்து கடிக்கிறதுக்காக தான் காளான் சேர்க்குறோம். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சூப் ரெடி ஆகிடுச்சு. மழைக்கு இதமாக இருக்கும். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.